வணக்கம், வெல்கம் டு தஞ்சாவூர் சமையல். ஜாங்கிரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க. அது செய்கிறதுக்கு ஒரு கப் உளுந்து எடுத்து தண்ணி ஊற்றி ரெண்டு தடவை நல்லா கழுவிட்டு இதை ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஊற வச்சு எடுத்த தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் இதை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சியில் அல்லது கிரைண்டரில் அரைச்சி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சமாக அரைக்கிறதுனால மிக்சியில் அரைக்கிறேன், நிறைய அரைக்கிறதுனால கிரைண்டரில் அரைச்சிக்கோங்க. இதை நல்லா மசித்து அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி நிறையா ஊற்றிடக்கூடாது. நம்ம வடைக்கு மாவு அரைக்கிற மாதிரி அந்தளவுக்கு தான் இருக்கணும். தண்ணி நிறையா ஊற்றிடக்கூடாது, நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை அரைச்சாச்சு. இதை எடுத்துட்டு இது கூட கலருக்காக ஆரஞ்சு கலர் சேர்க்குறேன். இதை சேர்த்து நல்லா அடித்து எடுத்துக்கலாம். மாவை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா இது மாதிரி அடித்து எடுத்துக்கலாம். கையால் கூட அடித்து எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா இது மாதிரி விஸ்க் வச்சு அடிச்சுக்கலாம். இந்த அளவுக்கு எடுத்துட்டு இப்போ இதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தனியாக கிளாத் விற்கிது, ஜாங்கிரி கிளாத்துன்னு கடையில் கேட்டு வாங்கணும். அது இல்லாதவங்க இந்த மாதிரி பேப்பரில் பிளாஸ்டிக் பேப்பர் எடுத்துட்டு இதை கோன் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இதிலையே நம்ம செய்யலாம். இப்போ அந்த பிளாஸ்டிக் பேப்பரை ஒரு டம்ளரில் வச்சுட்டு இந்த மாவு எடுத்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வச்சு இதை ரெடி பண்ணிக்கலாம். இது மாதிரி வச்சுட்டு இப்படி உள்ள மாவை நல்லா அழுத்திக்கணும். அழுத்திட்டு நம்ம கையில் எந்த அளவுக்கு பிடிச்சி பிழிய முடியுமோ அந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். ரொம்ப நிறையா எடுத்தாலும் பிழிகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ இதை மேலே மாவு நம்ம பிழியும் போது மேலே கைக்கு வராமல் இருக்கிறதுக்காக இந்த கிளிப்பை போட்டுட்டு பிழிஞ்சோன்னா மேலே வராது மாவு. இப்போ அந்த இடத்த கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஜாங்கிரிக்கு எந்த அளவுக்கு சின்னதாக ஃபஸ்ட்டு கட் பண்ணி பாருங்கள். அது கரெக்டாக இருந்துச்சுன்னா வச்சுக்கலாம், இல்லை பெருசாக வேணால் அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம். அதையே பெருசாக கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இந்த மாதிரி பிழிஞ்சு பார்த்தா தெரியும் எந்த அளவுக்கு நமக்கு தேவைப்படுதுன்னு. இது இப்போ கரெக்டாக இருக்குது. இதே மாதிரி எண்ணெயில் பிழியணும். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு, கோனும் ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு தேவையான சர்க்கரை பாகு ரெடி பண்ணணும். சர்க்கரை பாகு செய்கிறதுக்கு 1/2 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். எந்த கப்பில் உளுந்து அளக்குறோமோ அதே கப்பில் 1/2 கப் சர்க்கரை, அதே கப்பில் 1 கப் தண்ணி சேர்த்துட்டு இதில் கலர் பவுடர் நீங்கள் மாவுலேயே நிறையா சேர்த்திங்கன்னா இது தேவையில்லை. அதில் கொஞ்சமாக சேர்த்துருந்தீங்கன்னா இதில் இது மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க வைக்கலாம். பாகு ஒரு கம்பி பதம், அப்படி இல்லைன்னா கையில் ஒட்டுற மாதிரி பிசு பிசுன்னு வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். ரொம்ப பாக வைக்கக்கூடாது. இந்த மாதிரி கொதித்ததுக்கப்புறம் கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், தொட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டுறது தெரியும். லைட்டாக ஒரு கம்பி பதம் வரணும். வந்துச்சுன்னா இப்போது இது கூட ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு இது ஆறுனதுக்கப்புறம் கெட்டியாகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் லெமன், ஒரு 2-3 ட்ராப் விட்டிங்கன்னா போதும். ரொம்ப நிறையா பிழிஞ்சு புளிக்க வச்சிடக்கூடாது. இப்போது இதை எண்ணெயில் எப்படி பிழிகிறதுன்னு பார்க்கலாம். மாவு எடுத்துட்டு எண்ணெய் ரொம்ப சூடாகக்கூடாது, இந்த அளவுக்கு தான் சூடு இருக்கணும். நிறையா சூடாக இருந்துச்சுன்னா நம்ம போடும்போதே பொறிஞ்சு நகர்ந்துடும், இந்த மாதிரி பிழிய முடியாது. மிதமான சூட்டில் வச்சுட்டு இந்த மாதிரி 2 ரவுண்ட் போட்டுட்டு அதுக்கு மேலே இப்படி சுற்றினோன்னா கரெக்டாக கடையில் இருக்க மாதிரியே வரும். ஃபஸ்ட் டைம் செய்யும்போது கொஞ்சம் வராது, திரும்ப செய்யும்போது கரெக்டாக வரும். ஒரு 2-3 போடுற வரைக்கும் இது மாதிரி கொஞ்சம் வராமல் இருக்கும், அதுக்கப்புறம் நல்லா வந்துடும். இதே மாதிரி எல்லாத்தையும் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். 2 சைடும் இது மாதிரி திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது வெந்துருச்சு, இதை எடுத்துடலாம்.
இந்த மாதிரி கோன் உங்ககிட்ட இருந்தாலும் அந்த கோன்லையும் செய்யலாம். அந்த ஹோல் எந்த அளவுக்கு ஓட்டை இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செய்ய முடியும். இந்த கோன்லையும் அதே மாதிரி தான் மாவு எடுத்து வச்சுட்டு செய்யலாம். இதுலேயும் மாவு எடுத்து வச்சு பிழிஞ்சு பார்த்துட்டு இதையும் எண்ணெயில் பிழியலாம். இந்த மாதிரி கோன் இருந்தாலும் அந்த ஜாங்கிரி பிழிகிற கிளாத் இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக செய்யலாம். அந்த நம்ம பேப்பரில் செய்கிறத விட இதில் இன்னும் கொஞ்சம் நல்லா வரும். இதே மாதிரி எல்லாத்தையும் புரிஞ்சிடலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக செய்ய முடியும். இப்போ வேக வச்சு எடுத்ததை சுகர் சிரப்பில் போட்டு ஊற வச்சு எடுத்துடலாம். நல்லா ஊறணும். ஊறினதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தஞ்சாவூர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.